வணக்கம் உறவுகளே. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வரணும், மற்றவர்களால் நம்ம புகழ்ந்து கதைக்கப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், ஒரு ஒரு சில விஷயங்களை நம்மளோட வாழ்நாள் வாழ்க்கையிலேருந்து நம்மளோட வாழ்நாளிலேருந்து நம்ம தவித்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். அது எப்படியான விஷயங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் மற்றவர்களை இகழ்ந்து கதைப்பதும் தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், உண்மையிலேயே நம்ம மற்றவர்களால் மதிக்கப்படுவோம். தன்னைத்தானே புகழ்ந்து கதைக்கும் போது, தற்புகழ்ச்சி இருக்கும்போது, அந்த இடத்துல நிச்சயமாக பொய்யான நடத்தை, பொய்யான வார்த்தைகள் இருக்கு. அப்படி பொய்யான வார்த்தைகள், பொய்யான நடத்தைகள் இருக்கிற இடத்துல அப்படியான நம்மளோட பொய்யான ஒரு பாதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வகுத்து போய்த்திருந்தோம்னு சொன்னால், நம்ம நிச்சயமாக நம்மளோட வாழ்நாளில் நம்ம எதை சாதிக்கணும் என்று நினச்சி முன்னேறி இருக்கோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியாது. எனவே நம்மளை புகழ்ந்து கதைக்கிறது தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட முக்கியமாக மற்றவர்களை இகழ்ந்து கதைப்பது. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை இகழ்ந்து கதைப்பதையும் தவிர்த்துக்க வேண்டும். அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதனால் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க என்றதை பார்க்குறத விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நல்ல முறையில் வாழணும். அதற்காக நிச்சயமாக நம்மளோட வாழ்நாளில் நம்ம மற்றவர்களை இகழ்வதையும் தன்னைத்தானே புகழ்ந்து கதைப்பதையும் நம்ம தவிர்த்துக்கணும். வாழ்க்கையில் உயர்நிலையில் இருக்கிறவங்க, ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் மதிப்பான ஒரு இடத்துல இருக்கிறவங்க எப்பயுமே தன்னைத்தானே புகழ்ந்து கதைத்தவர்கள் அல்ல, மற்றவர்களை இகழ்ந்து கதைத்தவர்களும் அல்ல. வாழணும் என்று வாழ்க்கையில் துடிப்போட முயற்சிச்சுட்டு இருக்கிறவங்க எப்பயுமே இப்படியான தன்மைகளை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். வாழணும் என்று வாழ்வங்களுக்கு வழியை விட்டு தாங்களும் வாழ்கிறதுக்கான வழியோடு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள். எனவே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தற்புகழ்ச்சியையும் பிறரை இகழ்ந்து கதைப்பதையும் தவிர்த்துக்கிட்டு நல்ல முறையில் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம்.